குடியுரிமை திருத்த சட்டத்தை கருவியாக பயன்படுத்தி தேர்தலில் வாக்குகளை பெற பாஜக முயற்சிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். அவங்களுடைய நோக்கம் எல்லாம் வந்து தேர்தலில் வெற்றி பெறணும், அதுக்கு ஒரே கருவி மக்களை வந்து மத அடிப்படையில் பிளவுபடுத்தி, சாதி அடிப்படையில் மக்களை திரட்டி, மத அடிப்படையில் பிளவுபடுத்தி பெரும்பான்மை இந்துத்துவா என்கிற ஒரு மதவெறியை உண்டாக்கி தேர்தலில் வாக்கு சேகரிக்கணுங்கிற ஒரே நோக்கம்தானே தவிர, அவங்களுக்கு நாட்டு நலனா அவர் சொல்ற மாதிரி ஏதோ குடியுரிமை அவர் சொல்றாரு ஒருத்தர் கூட நாங்கள் பாதி, அப்புறம் எதுக்கு அந்த சட்டம் கொண்டு வந்தாரு? குடியுரிமை சட்டம் இல்லைன்னு யாரையும் நாங்கள் அறிவிக்க மாட்டோம்னு சொல்றாரு, உண்மையாது. ஆகவே இதெல்லாம் வந்து குடியுரிமை சட்டத்தை அமலாக்கப்பட்டால் யார் வேணாலும் நாளைக்கு குடியுரிமை பறிக்கப்படுகிற ஆபத்து ஏற்படலாம். அது இந்துக்களுக்கும் வரலாம், இஸ்லாமியர்களுக்கும் வரலாம், கிறிஸ்துவர்களுக்கும் வரலாம், அண்டை நாட்டிலே வந்திருக்கு கூட வரலாம்.